இல்லை உதயநிதி, அதாவது முத ஒரு தவறா பேசிட்டு மறுபடியும் 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 அவர் அப்படி சொல்லி கொண்டிருக்கார். இலங்கையில நம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இவர்களின் நிலைப்பாடு எப்படி இருந்தது? அவர்கள் தான் மத்தியில ஆட்சியில இருந்தாங்க, மாநிலத்துல ஆட்சியில இருந்தாங்க. இவங்க மற்ற சொல்ல நம் தமிழ் சொந்தங்கள் கொல்லப்படும் பொழுது இவர்களின் நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு நீங்க வந்து அன்றைய ஆட்சியாளர்களோடு இன்று கொஞ்சம் குலாவி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் நம் சொந்தங்கள் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட பொழுது என்ன செய்தார்கள்? ஆக எப்படி அதை தடுத்தார்கள்? தடுத்தாங்களா? எல்லாம் சும்மா பேச்சுக்கு பிங்க ராஜினாமா செஞ்சாங்க, பேச்சுக்கு உண்ணாவிரதம் இருந்தாங்க, அரைநாள் உண்ணாவிரதம், முக்கால் நாள் உண்ணாவிரதம். அதே மாதிரி ராஜினாமாக்கள் வந்து இப்ப சபாநாயகர் நிற்கிறார், யாராவது ஒரு ராஜினாமா செய்யணும், அங்கே தான் கொண்டு கொடுக்கணும், அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அப்பாட்டே கொடுத்தாங்க, இதெல்லாம் நாடகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களின் மனதை புண்படும்படி நீங்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீர்கள். இன்னைக்கு என்னன்னா, அவர் ராஜாராம் மோகன் ராய் அளவிற்கு போயிட்டாரு. என்னன்னா அவர் என்ன சொல்கிறார் என்றால், வந்து உடன்கட்டை ஏறி கொண்டிருந்தார்கள், பெண்கள் படிக்கல, இதெல்லாம் அந்த பாரத தேசத்துல பெண்கள் எல்லாம் பெரிய பெரிய மகாராணிகளாக இருந்தார்கள், சக்கரவர்த்தினிகளாக இருந்தார்கள். இடையில ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியினால் வேணா நமக்கு சில அழுத்தங்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆனா என்னமோ இன்னைக்கு இவரு தான் எல்லாத்தையும் மீட்டெடுத்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படி இல்லை, பெரும்பான்மையான மக்களின் மனதை புண்படுத்த வேண்டாம் என்பது எனது கருத்து. நீங்க சனாதானம் என்பது ஏதோ காஸ்டிசம்னு கொண்டு போறாங்க, இதுல வந்து ஒரு தர்மத்தின் படி ஒரு வாழ்வியல், இந்த வாழ்வியலை முதலில் புரிந்து கொள்ளுங்கள், புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. புரியாம மறுபடியும் 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 ஏதோ வந்து விளையாட்டா பேசுற மாதிரி பேசுறா, உங்களுக்கு விளையாட்டா இருக்கலாம், ஆனா அதை பின்பற்றுபவர்களுக்கு விளையாட்டு அல்ல என்பது எனது கருத்து. முதலமைச்சர் இங்கே இருக்கிறாரு, அங்கே கேட்டுங்க, இங்க அது முதலமைச்சர் இங்க இருக்கிறாரு, அப்படி ஒண்ணுமே எல்லாமே நேர்வழியா தான் நடந்து கொண்டு இருக்குது. பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று நம் பாரதியார் பாடினார். பாரத தேசம் என்பதில் நாம் பெருமை கொள்வோம். ஆக இன்றைக்கு நாம வந்து இப்ப கேரளால அவங்க திடீர்னு கேரளம்னு பெயரை மாத்திருக்காங்க, பம்பாய் வந்து மும்பை ஆச்சு, நம்ம வந்து சென்னைன்னு ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பாரத தேசம்னு சொன்னா நமக்கு அது பெருமை சேர்க்கிறது. ஏற்கனவே பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆங்கிலேயர்களின் சாயல் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறார். பாரத தேசம் என்று பெருமை கொள்வோம். பாரத தேசம் என்று அழைப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியானது. அதாவது சத்து, பால், ரொட்டி, பழம், இதெல்லாம் சத்தான உணவு தான். சத்தான உணவு தான் கொடுக்கணுன்னு அப்பயே தொடர்ந்து தராங்க. சத்தான உணவு, பால், ரொட்டி, பழம், இது கருத்தை வச்சு தான் கொடுத்தோம். சத்தான உணவு கொடுத்தோம், அது தொடரும். இது இப்போ மாண்புக்கு இப்போ துணை ஆளுநர் என்ன சொன்னாங்க, பாரத தேசம் பழம்பெரு நாடு, பாரத தேசம் பேர் பாரதியார் உடையது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக, ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தேர்தல் உடன்பாடு உண்டு. இது மாதிரி தேர் இது மாதிரி தேர்தல் நடந்துருக்குது. ஒரே சமயத்தில் பாராளுமன்றம், நம்முடைய சட்டமன்ற தேர்தல் நடந்துருக்குது. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருகின்ற அந்த முறையில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு, வரவேற்கத்தக்கது.